சோ ஹே கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம பழவேல் கிட்ட வந்திருக்கோம் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஊர் இந்த மலைக்கு நம்ம ஆக்சுவலா ஏற்கனவே வந்திருக்கோம் பக்கத்துல இருக்க மலைக்கு இந்த ஏரியாலே வந்து ஹையஸ்ட் பீக்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்க்கலனா அந்த வீடியோ போய் பாருங்க சோ இன்னைக்கு வந்து இந்த பழவேல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு மேல அந்த மேல ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க சோ இந்த ரூட்ல தான் நம்ம இப்போ வந்து மேல போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம கூட ஸ்பீக்கர் வந்திருக்காரு சோ எனக்கு கமெண்ட் பண்றத விட அவருக்கு தான் நிறைய கமெண்ட் வருது இப்போலாம் சோ பாத்து பண்ணி விடுங்க ரொம்ப அடர்த்தியா இருக்கு இந்த செடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன முள்ளு இருக்கும் இது நீங்க போகும்போது பாத்து போலனா ரொம்ப உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த சைட்ல எல்லாம் போகும்போது பாத்து போங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் மார்க்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஒயிட் கலர் மார்க் நம்ம மார்க் பண்ண கல்லை நோக்கி போறதுதான் வந்து சரியான பாத்துன்னு சொல்றதுக்காக போட்டிருக்காங்க பாதி தூரம் ரீச் ஆயிருக்கோம் சோ இப்ப வந்து டியூ ஃபேக்டர் அதிகமா இருக்கனால ஃபுல்லா சுத்தி வந்து எல்லா இடத்துலயும் ஈரப்பதமா இருக்கு அந்த கிராஸ்ல இருக்க ஈரம்லாம் வந்து கால்லாம் நனைஞ்சிருச்சு ஃபுல்லா சோ இப்ப நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் இதுலயே கன்ஃபியூ பண்ணிட்டு போனா மேல வந்து அந்த ஸ்பாட் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ லெட்ஸ் கோ இது வந்து ஹியூமன் போன ட்ரையல் தான் சோ இங்க வர்றதுல ஒன்றும் ரிஸ்க் கிடையாது மேல கோயில் இருக்குன்றனால யார் வேணா வரலாம் பார்க்குற அந்த தண்ணி இருக்க இடம் தான் வந்து குளவாயேரி குளவாயேரியோட பேக் சைடில் தான் நம்ம இந்த மலை இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து செங்கல்பட்டில் இருக்க மலை மேகம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கு லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கவே ஸோ அந்த சைடு மலையெல்லாம் வந்து சில கோயில்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து கூட வரலாம் எப்படி இருந்துச்சு ஏறி வர்றதுக்கு நாக்கு தள்ளிடுச்சா டக்குன்னு பார்த்தா பவேரியா ஸ்மரி இருக்கடா ராஜஸ்தானுக்கே போயிருக்கீங்களா ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது அவன் ஃபர்ஸ்ட் டைம் வரான் ஆக்சுவலி இந்த மாதிரி மலைக்கெல்லாம் அதனால ஃபேன்ஸ் வேற அதிகமா இருப்பாங்க பார்த்து கஷ்டப்படாதீங்க
ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ரீச் ஆயிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து சுவாமி இருக்காங்க, சிவன், அப்புறம் லிங்கம் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்ரீ ஆதி மகா கலிங்கராய ஈஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையை. பட் ஆனால் நீங்க மேப்ல போட்டீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு எக்ஸாக்டா காட்டாது. ஸோ இந்த மலையை நீங்க வந்து மேப்ல பார்க்கணும்னா குபேரகிரி மலை அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த லொக்கேஷனை காட்டும். ஸோ நானும் வந்து கூகுள் மேப்ஸ்ல என்னோட நான் போற லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னை கூகுள் மேப்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் போற இடத்தெல்லாம் நான் வந்து அந்த மேப்ல வந்து அப்டேட் பண்ணுவேன் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதோட இந்த மேப்போட லிங்கை வந்து நான் என்னோட ஸ்டோரியில கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் மேப்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் அந்த இடத்துல நான் போன லொக்கேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அது மேகம் மலையை கிராஸ் பண்ணுது. கேமரால தெரியுதான்னு சொல்லி தெரியல, பட் ஆனா அந்த இடத்துல மேகம் இப்ப லிட்டரலா கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க யாராவது அந்த வானவில பாக்குறீங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு போய் தான் பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. செங்கல்பட்டுல இருக்க இந்த சின்ன மலைக்கு வந்தாலே நீங்க இந்த மேகம் கிராஸ் ஆற அழகெல்லாம் பாத்துக்கலாம்ன்றது என்னோட கருத்து. இவரோட கருத்து தான் என்னோட மஞ்சள் டிஷர்ட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி என்னோட கண்டென்ட்ஸை வந்து நீங்க வரவேற்கிறீங்க அப்படின்ற ஒரு தாட்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் என்னன்றதை கீழே பண்ணுங்க. ஸோ அதை வச்சு என்னால் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து எப்படி நல்லா கொடுக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சிவன் சிலை மருதாண்டா இருக்கு, சிவன் சிலை இருக்குன்னு நினைக்கிறேங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா தெரில. ஓப்பன் பண்ண வேண்டாம், தொட்டு பார்த்தேன். இன்றைக்கே அவன் ரத்தம் கக்கி செத்து போயிடுவான். ஏய் ஏண்டா, முட்டை அபிஷேக்கெலாம் பண்ணியிருக்காங்க போல. ஏய் சாமிடா அது. கேமராமேன் அவர்களே, இந்த வீடியோவை எடுத்து கொடுத்ததற்காக உங்களுக்கு மிக நன்றியை செலுத்துகிறோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னான்டா.